ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சிறுத்தை பேசிட்டு இருக்கேன். என்னடா வீடியோ சிறுத்தை இது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் லாங் ரேஞ்ச் கன் எதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பெஸ்ட் ஷார்ட் ரேஞ்ச் கன் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுக்கு நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில பேர் ப்ரோ லாங் ரேஞ்ச் கன் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு இந்த கன் தான் லாங் ரேஞ்சில் பெஸ்ட்னு சொல்லிட்டு போவீங்க. அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஜஸ்ட் இந்த வீடியோல ஒரு 10 லாங் ரேஞ்ச் கன் தான் எடுத்து வச்சிருக்கேன். மேக்ஸிமம் எல்லாருக்கும் எல்லா மெஷினும் கிடைக்கிற மாதிரி. அப்புறம் புதுசாக வந்தவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம போடக்கூடிய கண்டென்ட் எல்லாமே எங்கேயுமே நீங்க பாத்துக்க மாட்டீங்க. கண்டிப்பா நம்ம சேனல் மட்டும் தான் பாப்பீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு 10 நாள் உட்காந்து திங்க் பண்ணி மைண்டை கசக்கி போட்டு எடுத்த கண்டென்ட் தான். அதனால மறுபடியும் சொல்லிக்கிறேன், புதுசாக வந்தாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட் நீங்க எங்கேயும் வேற ஸ்டேட்ஸ்ல இல்ல தமிழ்நாட்டில் வேற யாரும் போட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னா நான் சர்ச் பண்ணி பார்த்த அளவு எனக்கு இந்த மாதிரி கண்டென்ட் எங்கேயுமே கிடைக்கல. அதனால தான் சொல்றேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட் கொள்ள வந்துடும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனோட சயின்ஸ், அப்புறம் வந்து கன்னை நோட் பண்ணிக்கங்க. நம்ம கடைசியாக நம்ம வந்து சயின்ஸ் வச்சு கம்பாரிசன் பண்ணி எது பெஸ்ட் கன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி என்னோட ஒப்பீனியன் சொல்றேன் ஒரு ஒரு கண்ணை பற்றி. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபேமஸ் எடுத்துக்கிட்டால் அதில் ட்ராக் பண்ணுறது கஷ்டம். பட் நீங்கள் பாடி ஷாட்டு விட்டு விட்டு அடிச்சாலே சீக்கிரம் எனிமி சேர்த்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா M4A1. இந்த கண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான கன்னு சொல்ல முடியாது, அதே சமயம் நல்ல கன்னு சொல்ல முடியாது. ஓரளவு அடிக்கும், ஃப்ரீ ஃபயரில் ஏதோ இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் கரெக்டாக அடிக்கும். M4லாம் குறைய சொல்ல முடியாது, ஸ்கின் இருந்தால் பெஸ்ட் தான். எல்லா எந்த கன்னா இருந்தாலும் ஸ்கின் இருந்தால் பெஸ்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா AUG, இந்த கன் வந்து ஆகுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மேக்ஸிமம் டோர்னமெண்ட் பிளேஸில் போயிட்டு ப்ரோ எந்த கன்று ப்ரோ பெஸ்ட்டுன்னு கேட்டால் அவங்க ஆக தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்களும் அதான் எடுப்பாங்க. ஏன்னா இதுக்கு இருக்கிற மாதிரி ரேட் ஆஃப் ஃபயர் கண்டிப்பாக சொல்லலாம். என்ன பொறுத்தாலும் என்னோட ஒப்பீனியன் பொறுத்தாலும் எந்த கன்னுமே கிடையாது. இதுக்கு ஒரு ஸ்கின் இருக்குது, ஆக டபுள் ரேட் ஆஃப் ஸ்கின். அந்த கன்னை மட்டும் எடுத்துட்டால் கண்டிப்பாக அந்த மேட்ச் நீங்கள் கிளியராக ஆனால் கண்டிப்பாக போய் எடுத்துடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஓ அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கன்று பேர் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த கன்று ஏதோ ஒரு நார்மலாக அடிக்குது, இப்போ புதுசாக எதுக்கு விட்டாங்கன்னு தெரில, பட் வந்து விட்டதுக்குன்னு சொல்லிட்டு ஏதோ கரெக்டாக அடிக்குது இந்த கன்று. நீங்கள் கடைசியில் கம்பேரிசன் பார்க்குறப்ப இந்த கன்று ஏதோ ஒன்று இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கேர். கண்டிப்பாக நிறைய பேர் நினச்சிருப்பீங்க ஸ்கேர் தாண்டா இதில் வின் ஆகும். ஏன்னா ஸ்கேருக்கு நிறைய ரேட் ஆஃப் ஃபேர் இருக்குது, ஓரளவு டேமேஜ் கொடுக்கும். இல்லைனா ஏகே இதில் வின் ஆகும், டேமேஜ் நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிப்பீங்க. பட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தா தெரியும் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் பாருங்க. கிட்டத்தட்ட ஸ்கேருக்கு தான் ரொம்ப சயின்ஸ் அதிகமாகுது, அதேமாரி ஏகேக்கு இதை விட ரொம்ப சயின்ஸ் ஆகும். பட் இந்த வீடியோக்கு நான் பார்க்குறதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் பரவாயில்ல. ஆனால் இது ரெண்டுத்தையும் அடிக்கிற மாதிரி ஒரு மாசான கன் யாருமே நீங்கள் எடுக்க மாட்டேங்கன்னு சொல்ல ஓரளவு எடுப்பீங்க. இந்த உட் பேக்கு, இந்த எக்ஸ்எம்மீட்டு, இந்த மாதிரி கன்னில் இல்லை பேராஃபில் இந்த மாதிரி கன் ஏதோ ஒரு கன் வந்து இதில் வின் ஆக போகுது. அதனால் இந்த வீடியோ மறுபடியும் சொல்ல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 7 ஏம்ப்ரோ போன வீடியோவில் போடல, ஷார்ட் ரேஞ்சுகளில் ஏம்ப்ரோ போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ வெக்டார்னு எடுத்துக்கிட்டால் அப்டேட்டுக்கு அப்டேட் பவரை குறைச்சாங்க, அதுக்கு பவர் அதிகமாக இருக்கனால. அதே மாதிரி தான் மேக் என்ன தான் இருந்தாலும் பவர் குறைக்கல, பட் அந்த மாதிரி எதுவும் அப்டேட் அப்போ மாறிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஒரு 1 or 2 months, 3 months இல்லை 1 year கூட ஓடலாம். அப்போ கரெக்டாக வந்து அப்போ பார்க்குறப்ப கண்டிப்பாக அந்த M10, இந்த MP40, இந்த M1887 இருக்கும். UMP MP5 கண்டிப்பாக அந்த மாதிரி கன்லாம் எடுக்க மாட்டாங்க, பட் அதெல்லாம் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு தாம்சன் சேர்த்துக்குவேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஷார்ட் ரேஞ்ச் மட்டும் ஆட் பண்ணேன். மேக்ஸ் 7 ஆட் பண்ணல, பட் இந்த வீடியோவில் நான் நீங்கள் கேட்டிங்கன்னு சொல்லிட்டு மேக்ஸ் 7 ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நோட் பண்ணி பாருங்கள். பட் மேக்ஸ் 7க்கு என்ன தான் இருந்தாலும் 1.400 சயின்ஸ் போகுதுன்னு நினைக்கிறேன். M10 தான் பட் கிங்காக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து FB பேன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக FB யூஸரை விட இதுக்கு ஃப்ரீ ஃபயர் யூஸர் தான் கண்டிப்பாக நான் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற மேக்ஸிமம் ஆஃப் பழைய பிளேயரும் சரி இப்போ நியூ பிளேயர்ஸும் சரி கண்டிப்பாக வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் தான் லாகின் பண்ணி வச்சிருப்பாங்க. கூகுள்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100% எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் 80% இல்லை 85% இல்லை 90% கூட வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எல்லோரும் ஃபேஸ்புக்கில் தான் லாகின் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர் அவங்க கெஸ்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கலாம், பட் இல்லைனா ஒரு சில பேர் ஃபேஸ்புக் இல்லாதவங்க வேணால் கூகுளில் லாகின் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக நான் ஃபேஸ்புக் எல்லார்ட்டையும் இருக்கும். அந்த சமயத்தில் இப்போ வந்து ஃபேஸ்புக்கை பேன் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக என்னன்னு தெரில, பட் பேன் பண்ணால் அதனால் யூடியூபர்ஸும் சரி எல்லா பிளேயர்ஸும் சரி கண்டிப்பாக அஃபெக்ட் ஆவாங்க. உங்களோட இதை பற்றி என்ன நினைக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிங்க கண்டிப்பாக இதெல்லாம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் ஆக ஓரளவு சான்ஸ் இருக்குது, பிகாஸ் வந்து இப்போ டிக்டாக் பேன் ஆக போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஐயோ டிக்டாக் போதேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்போம். நேரத்தில் கரெக்டாக போணுச்சு, அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் பேசணும், அதை பற்றி அப்படியே தள்ளி விட்டாச்சு. இடையில வந்து ஹலோ ஆப் இருந்துச்சு, அதையும் பேன் பண்ணி விட்டாங்க. அப்புறம் பப்ஜி இருந்துச்சு, அதையும் பேன் பண்ணி விட்டாங்க. அதே மாதிரி நம்மளோட ஆக வாய்ப்பு இருக்குது, பட் என்ன தான் ஆனாலும் மனசை கொஞ்சம் தளர்விடாமல் அதையும் பார்த்துக்கும். இவ்வளோ டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் கொடுத்து வேஸ்ட்டாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சரி பார்ப்போம், வந்தால் தான் தெரியும். இன்னும் ஒரு 1 day இல்லை 2 days கண்டிப்பாக அதுக்கு முடிவு இருக்கும். பட் எதுவானாலும் கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் மூலமா நம்மளுக்கு கண்டிப்பாக அது சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா வந்து நம்ம அவ்வளோ வந்து செலவு பண்ணியிருப்போம், நிறைய பேர் எக்கச்சக்கமாக மணி வேஸ்ட் ஆக்கியிருப்பீங்க. அதனாலேயே கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் இது கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கும், ஆக்ஷன் எடுக்க சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கன்னெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த காம்பினேஷன்லாம் முடிச்சு விட்ருவோம் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் வந்து இதை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் அதை பற்றி பேசுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கன் காம்பினேஷன் போடமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். கன் காம்பினேஷன்னா ஸ்கின் காம்பினேஷன், M10 இப்போ இந்த டபுள் டேமேஜ் M10 டபுள் ரேட் ஆஃப் ஸ்கின்னா அந்த மாதிரி எதுவும் நம்ம போட்ட ட்ரை பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோவில் எது இப்போ கிங்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இது வேறு ஒரு கிளாஸ் கார்டு, சாரி கிளாஸ் கார்டு பாருங்க, கஸ்டம் போட்டு எடுத்தது தான். ஃபஸ்ட்டு கிளாஸ் கார்டு போட்டோம், அதுக்கப்புறம் அந்த கஸ்டமில் எடுத்து இந்த எக்ஸ்எம்ஐட்லாம் அந்த இருக்கு அதில் பேராஃபில்லு இந்த ஏகே, அதனால் வந்து ஒரு கஸ்டம் போட்டு எடுத்தது தான் இந்த மேட்ச். இது இன்றைக்கி எடுத்ததான், காலில் எடுத்ததான். இப்போ ஜஸ்ட் ஒரு இதில் கிங்குன்னு பார்த்தீங்கன்னா
உட்பேகரை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் சயின்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே அதிக சயின்ஸாக இருக்கும். பட் உட்பேகன்னு பார்த்தா 1.432 சயின்ஸ் தான் ஆகுது. இதில் நான் வந்து இந்த கிரௌஸாக M249 இந்த மாதிரி கன்லாம் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். பட் இதில் கிங்குன்னு பார்த்தீங்கன்னா உட்பேகர் தான். பிகாஸ் வந்து ஏன் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன்னா, அது வந்து ரேரு கிடைக்கிறது. என்ன தான் இருந்தாலும் எல்லாரும் பொதுவாக கிடைக்கிற மாதிரி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த கிரௌஸாக M249 ட்ராகனோவோ இல்லைனா அந்த SKS M40 இந்த கண்ணை மட்டும் மறந்துடுன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் கண்ணு மறந்துட்டுனா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், அதையும் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். விக்ட்ரி ஆர் லாஸ் ட்ரை ஓர் பெஸ்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் முடிஞ்ச போய் ஆப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. விக்ட்ரி ஆர் லாஸ் ட்ரை ஓர் பெஸ்ட்.